என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கட்சியில ஒரு பெரிய தொல்லை இருக்கு பாரு. நான் அப்பவே பச்சை பச்சை சொல்றேன், இந்த சில்ற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. இந்த பாரத் மாதா கி ஜெயன்னா மூணு வாட்டி சொல்லுவாங்களா, அது பேச்சே மறந்து போகுது நமக்கு. உனக்கு இருக்க கடன் பிரச்சனைக்கு வாழலாமா சாவலாமான்னு பாடு, அதான் கத்தா இருக்கும். என்ன கலாய்க்கிறது உனக்கு பொழப்பா போச்சு, என்ன ஷார்ப்பு நோச்சியாரா குட்டிப்பையா, நான் உன்னை கலாய்க்காம வேற யாரு கலாய்ப்பா? எனக்கு சகோதரர் அண்ணாமலை கிட்ட பிடிச்சது என்னன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன், ரொம்ப நல்லவன். இவ்வளவு பெரிய இயக்கத்துல பேர் சொல்லி கூப்பிடுறாரு அண்ணாமலைன்னா உண்மையான தலைவன். இவெல்லாம் ஒரு அவதாரமா, இவ பிறந்ததே பாவம், இது ஒரு ஊரு, இவெல்லாம் தலைவனடா. அண்ணாமலையால நமக்கு வந்து பிஜேபிக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு, வந்துருச்சு கூட்டம் அதெல்லாம் ரைட்டு. ஆனா நான் அண்ணாமலை கிட்ட சொன்னேன், சகோதரா உன் பேச்சாலேயே பத்திரிகைக்காரங்களை திருப்பணும், ஒரே ஆள் நீ தான் யார் போட பேசும் போது அதனால பொறுத்தது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது, பாரதீன சக்கத்தி மட்டும்தான் இருக்குது, பாரதீன சக்கத்தி மட்டும்தான் இருக்குது, பாரதீன சக்கத்தி மட்டும்தான் இருக்குது. இல்லைன்னா சகோதரர் அண்ணாமலை ஸ்பீச் எல்லாம் எவ்வளவு பேச்சிய நல்ல பேச்செல்லாம் காணாம போயிருக்கு, இப்ப வெறும் மூச்சு விட்டாரு மட்டும் போடுறாங்க. சரி ஆனா ரசிகத்துக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க பிஜேபி கூட்டம் வராது, கூட்டம் வராது, கூட்டம்லாம் வராது. என்னடா சொல்றான், ஏன்னா காசு கொடுத்து கூப்பிடுற கூட்டம் பிஜேபி அல்ல. மூச்சுகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவை மாத்தி கீழே போடு, எவனாலும் செடி அனுக்கிறான் எல்லாம் உளுந்து போருக்குவாங்க. போரிக்கு பசங்க சும்மா இங்க குவாட்டருக்கு பிரியாணிக்கு அலையறவும் கிடையாது. கீழ ஏதோ பர்பி கிடக்குது, பர்பி இல்ல சும்மா சொன்ன, குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா அதெல்லாம் அடிக்க தெரியாம இல்ல நாங்க. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. இல்லையா நான் என்ன சொல்றேன், உள்ள போட்டு அங்க பிரச்சனையா இருந்ததோ அதை போல குடி சீக்கிரம் தமிழ்நாட்டில் வரும். கல்லால கண்ட கண்ட இடத்துல அடிப்பாங்க. ஏன் ரொம்ப கவலமா இருப்போம், என்ன தெரியுமா பைத்தியம் அவன் சொல்றதுக்குன்னு. அடியாய் வெளியூர் எல்லாம் பாக்குறேன், அதுக்காக சொல்றேன். மத்தியான சொத்துக்கு வழி இருக்கா? இந்தியாலே ரெண்டே ரெண்டு அக்யூஸ்டுங்க இருக்காங்க, பெரிய அக்யூஸ்டுங்க. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு, அது அவனுக்கு வீதி. நீ 10,000 வாட்டி ஒன்றிய அரசாங்கம் சொன்னாலும் சரி, 10,000 வாட்டி திராவிட மாடல் சொன்னாலும் சரி, கண்டுக்கவே மாட்டேன். நோ சூடு நோ சர்னை No problem. It's brand. எங்கே சுப்பிக்கிட்டு இருக்க? என்ன என்னயா? டேய் என்னடா கரு அறுப்ப? எந்த கருவடா அறுப்பீங்க நீங்க? அப்ப நீ பெரிய ரவுடியா? இப்போ ஏன் தள்ள மாவாற்ற? என்ன பார்த்தா ரவுடி மாதிரி இருக்க தம்பி. சீச்சி, ரஷ்யாக்கு போய் டாக்டர் படிச்சு வந்தா ரொம்ப டீசன்டா இருக்கீங்க. யார் கருவை பிடிச்சா இருக்க போறா அது சொல்லு போதல. சார் உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார், என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறு குறு குறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்க கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார், அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். ஆனா ஒரு விஷயம் கரெக்டா சொன்னா, அப்படி நம்பர் ஒன் அக்யூஸ்டு மோடி அமித்ஷா ரெண்டு பேர் தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே, எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டா போய் உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஆனா அது என்னடா பெருமைப்படுறீங்க, அக்யூஸ்டா இருக்கிறதுக்கு பெருமைப்படுறீங்களா? ஒல்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒல்லி பில்டப்புப்பா. இந்திய முஸ்லீமாக இருந்தால் பிஜேபி உன்னை காப்பாற்றும். இந்திய கிறிஸ்தவனாக இருந்தால் உன்னை பிஜேபி காப்பாற்றும். ஒருத்தன் சவால் விட்டான், அண்ணாமலை
நான் பழைய ஆள் ஆனா என்ன ஆக தெரியுமா, நீ பழைய ஆள் ஆனா என்ன ஆக தெரியுமான்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், எங்க அண்ணாமலை பழைய ஆள் ஆனா என்ன ஆவ புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. பாஷ தெரியாத கர்நாடகாலே மௌன பப்பாட்டு யாரு நானு நீ வேற ஏண்டாட்ட நடந்தது தெரியாம எங்க ஆள வந்து நாங்க வந்து சொல்றோம் எங்களுக்கு தமிழ்நாட்டின் சிங்கமா முட்டாள் சரி அத பேசுறதுக்கு ரெடியா இல்ல சொல்லு நீ தான் தைரியமான சொல்லு என்ன ஜென்மம் சரியான சாக்கடையா இருப்பான் போட்டுருக்க. எங்க அம்மா எங்க அம்மா உங்க அம்மா உங்க அம்மா நிறுத்துறேன் அவன் அதே கோபத்துல உங்க அம்மா உங்க அம்மா எங்க அம்மா உங்க அம்மான்றான். சரி பாத்தோம் இது ஒத்து வர மாட்டாங்க போல இருக்குன்னு என் முன்னாடி என் முன்னாடி ஓம் முன்னாடி ஓம் முன்னாடி நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன். அஜித் போட்ட டயலாக் எல்லாம் பேசி நிறுற இப்ப சொல்லு பதில் அடியே அங்க உதைக்குது பாத்தியா. ஆஹா நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு மஞ்சம் என்னையா சொல்றது ஒண்ணு பொண்டாட்டி பொண்டாட்டி அம்மா உம்மா என்ன இணையா பேசுற நீ அதுக்கு பின்னாடி இருக்க சிரிக்கிறான் வேற. இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. என்ன விட வயசுல சின்னவர் ஆனா கீர்த்தியில பெரிய ஆடுறான். என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த ஜனங்க கிட்ட எவ்வளவுதான் கத்தி 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 நம்ம எல்லாம் செஞ்சிட்டோம் கடைசியில் உப்புமாவதான் கலரி கொடுத்தாங்க. அடுத்தது எம்எல்ஏ தேர்தல் வரப்போது எல்லாத்திலயுமே பிஜேபியா டிஎம்கேவான்னு வரும்டா. இங்க பேசிக்கிட்டு இருக்கா அது உறுதி. வெட்டி புரட்சி தலைவரை பார்த்திருக்கேன், கலைஞரை பார்த்திருக்கேன், பேரறிஞர் அண்ணாவை பார்த்திருக்கேன், ஜெயலலிதாவை பார்த்திருக்கேன், கலைஞரை பார்த்திருக்கேன், இவ்வளவு பேரை பார்த்திருக்கேன் நான். ஆனால் இந்த அண்ணாமலையை போல் ஒரு பேச்சு திறமை சொந்த பேச்சு திறமை நான் பார்த்தேன். நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கோவம் வரக்கூடாது. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்கு. மண்டல மட்டும் உள்ள சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.